விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தலைவர் பஞ்சநாதன் ராஜினாமா செய்துவிட்டு 7 கோடி ரூபாயுடன் செம்பரம்பாக்கம் ஏரிக்கரைக்கு வந்து விஜயாவை தன் ஆட்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்கள் நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். என்னமோ சந்தி, நின்னு இங்கதான் இருக்கியா? சீக்கிரம் அம்மா, பொண்ண மனையில உட்காரிக்கலாம். வீட்டுக்கு பெரியவனாலும் விசேஷங்களுக்கு போற தலையெழுத்து எனக்கு இல்ல. நீயாவது போகலன்னா எப்படி? நீ போ. ஆமா, ஒண்ணு சொல் பேச்சு கேக்கணும், இல்ல சுயபுத்தியாவது வேணும். நீ சும்மா, நீ போ. நீ வாமா, வா. வேண்டாங்க வேண்டாம், என் பொண்ணு செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த தீவிரவாதிகளுடைய நிபந்தனை நிறைவேற்றவே கூடாது, ஜெயில இருக்க விஜயாவை விடுதலை பண்ணவே கூடாது. நாட்டுக்காக தியாகம் பண்ண எத்தனையோ பெரியவங்களுடைய சரித்திர புத்தகத்துல என் பொண்ணை பத்தி 2 வார்த்தை எழுதுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பொண்ணு பணத்தை பாக்குறதுக்கு முன்னால நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன். சாகு விடுங்க, என்ன சாகு விடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், என் பொறுப்புல விட்டுடுங்க. ஆபீசர் சார், உடனே தகுந்த நடவடிக்கை எடுங்க. எஸ் சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. நம்ம கேபினட் மீட்டிங் நீங்க சொன்னபடியே இன்னைக்கு சாயந்தரம் 4:30 அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதை முதல்ல கவனிங்க. இப்ப வேண்டாம், ப்ளீஸ் ரிலாக்ஸ், நான் வரேன். பஞ்சநாதம், உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான மூளை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அறிவுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த பாரியா ஜான, இமயமலைய தோன்றதுக்கு உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் இந்தியாவை நானே தோண்டிக்குவேன், நான் எவனையும் நம்ப மாட்டேன். இதென்ன, இன்னும் போக போக பாரு. பாக்குறேன். நீயா? ஆமாங்க, என் நேயரோட தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ நேயரா, நம்ம தலைவர் இருக்காரு பாருங்க, உங்களை நம்புற மாதிரி நம்பி நம்பாத மாதிரி இருக்காரு. நம்பிட்டாருங்கிறீங்களா? நம்பல. நம்பிட்டாருங்கிறீங்களா? நம்பல. நம்பலீங்க? அம்மா, என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க? இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றா? இந்த கடுப்பை இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க. பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் போங்க, குரோம்பேட்டை ஜங்ஷன் கிட்ட ஜீப்பை நிறுத்திட்டு அங்கிருந்து மீனம்பாக்கத்துக்கு பஸ் ஏறுங்க. பல்லாவரத்துல பஸ் விட்டு இறங்கி மேற்கு திசையில 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள போங்க. அங்கிருந்து பார்த்தா மேட்டு மேல அங்காளம்மன் கோயில் தெரியும், அங்கதான் அந்த பொண்ணு இருக்கு. Thank you.
இந்த பக்கம்னா அந்த பக்கம் யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன என்ன பத்தி சொல்றதுக்காக நான் போன் பண்ணல. உன் பொண்ண கொண்டு போனது நான் தான். யார் நீ? ஏய், நான் சொல்றத கேளு. நீ ஒண்ணு பேசாத. நீ உடனே நந்தன் வர்மா கிட்ட போய் ஜெகநாதனை கொலை செஞ்சதுல இருந்து உன் பொண்ண கிட்னாப் பண்ண வரைக்கும் பூரா தப்பையும் நீ உடனே உடனே ஒத்துக்கணும். உன்னோட பேசுறதுக்கு உன் பொண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதெல்லாம் 24 ஹவர்ஸ் குள்ள நடக்கணும். இல்ல உன் பொண்ணோட பணத்தை உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஓ ஏகா ஏகா, இந்த வயத்தரத்தில் நான் இப்படி சொல்லுவேன்? என்னடா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா? யாரடா? அதான் சாந்தி ரூம்ல இல்ல. இல்லையா? இந்த விஷயத்த அசோக் போன்ல சொல்லலாம். வா வா வா. எடு சூதாட்டத்துல வச்சு ராஜகுடும்பம் பாத்துட்டு இருக்கேல, நரஞ்சு சபையில துணி ஒத்த பண்பு நம்மளது. இவங்க அநியாயமா ஆட்சி செய்ய வேண்டியிருந்தா இப்படி நாங்களா படிக்கிறது எதுக்கு? மக்கள் ஆட்சி மண்ணாங்கட்டின பிரச்சாரம் எதுக்கு? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டா சரியா போயிடும் இல்லையா? இந்த பிரச்சனைக்கு பதில் கிடைக்கணும்னா நீ என்ன நம்பணும். என்ன நீ நம்பினா யாருக்கும் தெரியாம நீ இங்கே இருக்கணும். என்னால இந்த நாட்டுக்கு நன்மை உண்டாகிறதா இருந்தா என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அசோக் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவருக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போனோம். நீ இங்கே இரு. ஓகே ஓகே கேரிய. எங்க போயிட்ட? எங்க ஊர் சுத்த போறானோ யாருக்கு தெரியும்? நீயே போயிட்ட. என்னங்க அம்மா, நீங்க தவளைய முழுங்குற பாம்புன்னா உங்களை முழுங்குற கழுகு நம்ம வீட்டை சுத்தி பறக்குது. அத நாம பிடிக்கணும். உங்க மூளை எவ்வளவுதான் சாண பிடிச்சாலும் உங்க மண்டை மழுக்கி போச்சுங்க. ஒரு வேலை செய்யறியா சொல்லுங்க. என்ன சாவடிச்சிரு சாவடிச்சிரு. செத்த பாம்படிக்கிறது எங்க வம்சத்துல இல்லீங்க. உங்களை சாவடிக்கணும்னா லாக்அப்ல இருக்கிற விஜயா தான் வந்து சாவடிக்கணும். இல்ல உங்களை நீங்களே பைத்தியம் ஆகிட்டு சாவணும். அம்மோ, இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? எடுத்துட்டு போங்களா, இவனை எடுத்துட்டு போங்களா. ஆபீசர், அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்றோம். நாளைக்கு தான் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு தீவிரவாதி ஆகிறது சட்டப்படி குற்றம்னா கல்யாணம் ஆகாமலே தாயாகிறது சமூகத்துக்கு அவமானம். தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்காட்டி போனாலும் வயிற்றுல வளர்ற தன் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா? நீ அரஸ்ட் ஆன நாள்ல இருந்து உன்னை பாக்குறதுக்கு அவர் ஏன் வரல? நான் நிரபராதி நான் நிரபராதி நீ கோர்ட்டு முன்னால கத்தினாலும் என் மனைவி குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றத்துல நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஏன் தைரியம் வராம போச்சு? சோ உன் புருஷன் கூட ஒரு தீவிரவாதி, அதனாலதான் அவர் தலைமறைவா இருக்காரு. இதுதான் உண்மை. வரானர், சரி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் என்ன அக்னி சாட்சியா பந்தல கட்டிட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் இல்ல, ரொம்ப பெரிய மனிதர். என் மேல அவருக்கு ரொம்ப பிரியம். அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஆமா, என் பிள்ளை ஒரு பெரிய மனிதரோட வாரிசு.
இப்ப லாயர் சொன்னது உண்மைன்னு நம்பி வைஃப் அந்த மாதிரி பேசி செய்யாது குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறதா உங்க சட்டம்னா அந்த சட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த வழக்கு முழுவதையும் விசாரித்ததில் மிஸ்ஸஸ் விஜயா தன் உத்தியோக தர்மத்தை மீறிய ஒரு கொடிய கொலையாளி என்று கோர்ட்டார் நம்புகின்றனர். இபிகோ செக்ஷன் 302 பிரகாரம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் கர்ப்பவதி ஆகையால் அவர் பிரசவமானதும் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மனோதர்மப்படி கோர்ட் ஆணையிடுகிறது. என் புள்ள அனாதில்லைங்க, யார்கிட்ட சொல்றது? இதை நான் யார்கிட்ட சொல்றது? என் புள்ள அனாதில்லை.